ஹாய் வணக்கம் அசால் பசங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இனி ஒரு பெரிய வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு ஒரு தாழ்மையோட ஒரு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பட் யா, இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா தென்னாடு, அது வந்து கிளப்பு கடை, அது வந்து அவங்க வந்துட்டு கிளப்பு கடைன்னு கொடுத்துருக்காங்க. வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த கிளி பரோட்டா அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் ஏபியோ வந்துட்டு, ஏபிங்கிறது இந்த சேனலோட ஓனர், வந்துட்டு மணிக்கூர் முறை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பட் யா, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்கோம். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். பட் வந்த உடனே இது சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிறத ஏபி நச்சடிச்சு இந்த இடத்துல வந்தே ஆகணும், ஏபி நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தோம். வந்து அவங்கக்கிட்ட வீடியோ எடுக்கலாம், அதெல்லாம் பேசியிருக்கோம். அதெல்லாம் போய் சாப்பிட போகிறோம். ஆர்டர் பண்ணிட்டு இப்போ போய் சாப்பிட போகிறோம். வாங்க போகலாம். என்ன சுடுதா குதிக்கும் நினைக்கிறேன். சூடா இருக்குங்க, இலை சுடுது, நூல் சுடல. பரவாயில்ல, கை பண்ண போறாண்டுக்கு மைக் பிடிக்கணுமா? மட்டுமா கை தேவை? கை தேவை இல்லையா? Thank you.
சாப்பிட்டோம் கடையில். என்னென்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான் லீஃப் பரோட்டா சாப்பிட்டோம். அதாவது லீஃப்னா வந்து இங்கே அதுனா கிளி பரோட்டாவா, கிளி பரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் சிக்கன் கிளி பரோட்டா. ரெண்டுத்தில் எது நல்லா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ப்ரான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சிக்கன் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. வேறு எதுவும் ட்ரை பண்ணோம், இது ரெண்டு தான் ட்ரை பண்ணோம். சூப்பராக இருக்குது. அதாவது வந்து எப்படின்னா தூத்துக்குடியில் வந்து நீங்கள் கிளப் பரோட்டாலாம் நிறையா சாப்பிட்ருப்பீங்க, அங்கே தான் வந்து இந்த கிளப் பரோட்டாலாம் ஃபேமஸ். இந்த பச்சை கலர் லைட் கூட போட்டிருக்காங்க, அதே பச்சை கலர் லைட் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி அதனால தான் நாங்கள் கிளப்பு பரோட்டா கிளப்புன்னு ஒரு மாதிரி வேறு எதுவும் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் இங்கே வந்து தெரியுது, கிளப்பு தான் வந்து தமிழில் வந்து கிளப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென்னாட்டு கிளப்பு பரோட்டா கடை, தென்னாட்டு கிளப்பு கடை. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அண்ணா நகருக்கு டவருக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த பரோட்டா இருக்குது. லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போடுறேன், வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்குது. அதோட ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான், எப்படின்னா 150 அப்புறம் வந்து 200 இந்த ப்ரைஸஸ் தான் இருக்குது. வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், மறக்காமல் வீக்கெண்ட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் எல்லாருக்குமே இந்த பரோட்டா வந்து ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், இங்கே சாப்பிட்டோம், இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இவர் தான் பயாஸ், எல்லோரும் குன்னூர் பிளாக்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, அவர் தான் வந்து இவர். இப்போ வந்து சென்னையில் வந்து ஷூட்டிங்காக வந்திருக்காரு, இப்போ வந்து ஒரு 5 நாளைக்கு ஒரு ஆட் ஷூட்டிங் வந்து ஒரு ஆட் ஷூட்டிங் ஸ்டாண்ட் அப் காமெடி பர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தேன், ஓப்பன் மைக் பர்ஃபார்ம் பண்ண வந்திருந்தேன். ஏபிக்கு வந்துட்டு இன்ன நோட்டு, இந்த ஊர் பற்றி எல்லாமே தெரியும். ஸோ அதனால் ஏபியை கூப்பிட்டுட்டு, நம்ம ஏபியை நம்பினோர் கைவிடப்படார் அப்படிங்கிறதுனால நான் ஏபியை கூப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏபி சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாருங்க. அடுத்து வந்துட்டு ஆக்சுவலி இன்னொரு விஷயம், அந்த வேளச்சேரியில் வந்துட்டு ஒரு 3 மணி இது இருக்குது தெரியுங்களா, ஒரு பிளாக் வச்சுருப்பார், 3 மணி கெஃபிடேரியா தானே முதல் பிளாக், முதல் பிளாக் அது, அதாவது ஃபுட் பிளாக். அந்த பிளாக்கு பார்த்துருந்தது எனக்கு ரொம்ப கிரேவிங், தூங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. அப்படி நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க கண்டிப்பாக. அதை போட்டு ப்ரீவியஸ் ஃபுட் பிளாக் வந்து வேளச்சேரி ஃபுட் பிளாக் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். 3 AM பாருங்கள், 8 PM பாருங்கள். யூர் கமிட்டட் பாட் என்ன, மறுபடியும் இன்னொரு நல்ல வண்டியை சந்திக்கிறோம். அண்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் ஏபி பாயாஸ் டாடா பாய், டேக் கேர்.